அமெரிக்காவில் மீனாட்சி அம்மன் கோயில். இந்த கோயிலோட தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா டெக்சஸ் மாகாணத்தில் ஹூஸ்டன் பகுதியில் அமைந்துள்ளது. அமெரிக்காவில் மூன்றாவது மிகப்பெரிய இந்து கோயில் அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோயில் ஆகும். 1977 30 இந்து குடும்பங்கள் சேர்ந்து கட்டின கோயில் தான் இந்த ஸ்ரீ மீனாட்சி கோயில். 1977 July 27 தான் இந்த கோயில் கட்டப்பட்டது. முன்புறம் வந்து மீனாட்சி கோயிலும் பின்புறம் வந்து கணேஷா கோயிலும் வச்சுருக்காங்க. சரி வாங்க கணேஷா டெம்பிளை பற்றி பார்ப்போம். வந்து மெயின் கணபதியில் வந்து பிரசன்ன விநாயகர், அவங்கள சுற்றி 16 கணபதி இருக்காங்க. முதல்ல வந்து பால கணபதி, தருண கணபதி, பக்த கணபதி, வீர கணபதி, சக்தி கணபதி, துவாஜ கணபதி, பிங்கல கணபதி, உஷிஸ்த கணபதி, விக்ன கணபதி, குஷிப்பர கணபதி, ஹேரம்ப கணபதி, லக்ஷ்மி கணபதி, மகாகணபதி, விஜய கணபதி, நிருத்த கணபதி, உருத்துவ கணபதி. இது மாதிரி 16 கணபதி வந்து பிரசன்ன விநாயகர் சுற்றி இருக்காங்க. இங்கே வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு மாதிரியே அரசு மரத்து கீழே வந்து பிள்ளையார் இருக்காரு. பிள்ளையார் கோயிலோட பின்புறம் தான் அழகான மயில் தோட்டம் இருக்கு. பாருங்க எப்படி மயில் வந்து அழகா தோகையை விரிச்சு ஆடுதுன்னு. இதுதான் மீனாட்சி கோயிலோட முன்புறம். சரி நம்ம பிளே கிரவுண்ட பார்த்துட்டு மீனாட்சி சாமியை பார்க்க போலாம். இதுதான் பிளே கிரவுண்ட். இங்க வந்து ஸ்லைடு அதுக்கப்புறம் ஸ்விங்கு எல்லாமே வச்சிருக்காங்க. இங்கே ஜிப்லைன் கூட இருக்கு. எனக்கும் என் தம்பிக்கும் இந்த ஜிப்லைன் ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி வாங்க நம்ம மீனாட்சி கோயிலுக்குள்ளே போகலாம். மதுரை மீனாட்சி கோயில் மாதிரி இந்த கோயில்லையும் 4 புறம் வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது. நாங்கள் பின்பக்கத்துலேருந்து வரும்போது முருகர், வள்ளி, தேவயானை சன்னதியை பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்ரீராமர், லக்ஷ்மணன், சீதை சன்னதி இருக்குது. இங்கே வந்து ஸ்ரீ ஆஞ்சநேயன் சன்னதி இருக்குது. இங்க வந்து ராதா கிருஷ்ணன் வந்து சன்னதி இருக்கு. இங்க வந்து இன்னொரு அனுமான் இருக்காரு. இங்கே வந்து பைரவர் சன்னதி இருக்கு. இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி இருக்காரு. அது வலது பக்கத்தில் நவகிரகங்கள் சன்னதி இருக்குது.
மீனாட்சி கோயிலோட வெளிபுறம் ஸ்ரீ கணபதி சன்னதி இருக்கு. இங்க வந்து ஐயப்பன் சன்னதி இருக்கு. இங்க 18 படிகளும் வச்சிருக்காங்க பாருங்க. என்னோட தம்பி வந்து நடந்து வரான். சரி வாங்க மீனாட்சி கோயில் உள்ள போலாம். இந்த கோயில மூணு முக்கிய சன்னதிகள் இருக்கு. இடது பக்கத்துல சுந்தரேஸ்வர் சன்னதி இருக்கு, வலது பக்கத்துல வெங்கடாஜலபதி சன்னதி இருக்கு, அதுவும் நடுவுல வந்து ஸ்ரீ மீனாட்சி சன்னதி இருக்கு. இவர் தான் தட்சிணாமூர்த்தி. இங்க வந்து பிரம்மா இருக்காரு, இங்க வந்து ஒரு கணேசர் இருக்காரு. இவங்க தான் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். இது வந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனோட சன்னதி. இவங்க வந்து விஷ்ணு துர்கா. இது ஸ்ரீ வெங்கடாஜலபதியோட சன்னதி. இங்க மகாலட்சுமியோட சன்னதி இருக்கு. சரி வாங்க கோயிலோட முன்புறம் போலாம். இங்க தான் வந்து கொடிமரம் இருக்கு, மேல வந்து கோபுர தரிசனம் இருக்கு. கோபுர தரிசனத்தை பார்த்தா கோடி புண்ணியம் வரும்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பாஸ்கெட் பால் கோர்ட்லாம் இருக்கு. கோயிலோட இடது பக்கம் வந்து ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு, அங்க வந்து இவெண்ட்ஸும் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அங்க தான் வந்து கேன்டீனும் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை காய்ஸ்.